நமது உடலில் உள்ள நரம்புகளில் மிக நீளமான ஒரு ஒற்றை நரம்பின் பெயர்தான் சியாட்டிகா ஆகும். இந்த நரம்பு முதுகில் ஆரம்பித்து காலின் பின்பகுதியில் குதிகால் வரை நீண்டு செல்கின்றன. இந்த நரம்பு பாதிக்கப்பட்டால் கால் வலுவிழப்பது, சோர்வு, உணர்வின்மை உண்டாகும். இந்த நரம்பு பிரச்சனையில் 45 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள்தான் அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள். இதன் முக்கிய அறிகுறி கால் மரத்து போவது. இதை முதல் நிலையில் கண்டறிந்துவிட்டால் எளிதாக குணமாக்க முடியும். சியாட்டிகா வருவதற்கான காரணங்கள்: முதுகெலும்பின் அசையும் மூட்டுகளில் வீக்கம் உண்டாவது, எலும்புகளுக்கு இடையே உள்ள ஜவ்வானது விலகுவதால் உண்டாகும் பாதிப்புகள், கருவுற்ற தாய்மார்களின் கர்ப்பப்பை என்பது பலவீனமாக இருப்பது, வயது முதிர்வு, எலும்பு முறிவு ஏற்பட்டவர்கள், தசைகளில் பாதிப்பு கொண்டவர்களை இது அதிகமாக பாதிக்கிறது. மேற்சொன்ன பிரச்சனைகளில் ஏதாவது ஒன்று ஏற்பட்டவர்களின் தண்டுவடத்தை ஊடுருவும் நரம்புகளில் அழுத்தம் பெற்று அதனால் நரம்புகள் சுருங்கத் தொடங்கும். இதன் காரணமாக இரத்த ஓட்டத்தில் பாதிப்புகள் உண்டாகும். இதனால் நரம்புகள் வலுவிழக்கும். தனது பணியை செய்ய முடியாமல் நரம்பானது திணறும். இதன் காரணமாக நரம்பில் வலி எடுக்க ஆரம்பிக்கும். இந்த வலியானது ஒருவருக்கு ஏதாவது ஒரு காலில் எரிச்சலுடன் இருக்கலாம். சில நேரங்களில் சிலருக்கு இரண்டு கால்களிலும் வலி உருவாகலாம். இதனால் ஒருவர் எழுந்து கொள்ளவும் உட்காரவும் அவஸ்தைப்படக்கூடும். ஒருவர் நிற்கும் நேரத்தை விட அமர்ந்திருக்கும் நேரத்தில் இந்த வலியானது மிக அதிகமாக இருக்கும். இந்த வலி நோயின் தொடக்க நிலையில் முதுகின் கீழ்ப்பகுதியில் வலியை உருவாக்கும். இதை பலர் வாயு பிரச்சனை, செரிமான கோளாறு என அசட்டையாக இருந்துவிடுகிறார்கள். இவற்றை கவனிக்காமல் விட்டுவிட்டால் காலில் வலி என்பது அதிகமாக உருவாகும். நரம்பை இழுப்பது போன்ற உணர்வு மேலிருந்து கீழ்ப்பகுதி வரை இருக்கும். அதை தொடர்ந்து கவனிக்காமல் விட்டுவிட்டால் தொடைப்பகுதி என்பது மரத்து போகும். தொடைப்பகுதி மரத்தல் என்பது ஒரு மோசமான நிலையை குறிக்கும். ஒரு சிலருக்கு ஒரு காலில் அல்லது இரண்டு காலிலும் இந்த நிலை உருவாகலாம். ஒருவருக்கு எந்த பிரச்சனையின் காரணமாக இந்த வலி உண்டாகிறது என்பதை ஸ்கேன் மற்றும் எக்ஸ்ரே மூலம் மருத்துவர்கள் கண்டறிகிறார்கள். மேலும் இந்த பிரச்சனையானது தீர்க்கக்கூடிய ஒன்றாகத்தான் கருதப்படுகிறது. உணவு பழக்கம், வாழ்க்கை முறைகளில் மாற்றம், வீட்டு வைத்தியம் அதாவது ஒத்தடம் தருவது, உடற்பயிற்சி என இதன் தீவிரத்தை நாம் குறைக்க முடியும். இதற்கான சிறந்த சிகிச்சையாக பிசியோதெரப்பியை மருத்துவர்கள் பரிந்துரைக்கிறார்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து எங்கள் நலந்தரும் வீடியோக்குள் வர வேண்டுமா? உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அருகில் இருக்கும் பெல் பட்டன் அழுத்துங்க. நன்றி.